அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல ராக்கெட் ரிவிஷனா 6th, 7th, 8th தமிழ்ல பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல், ஆசிரியர்கள் யாரு, பெயர், அவங்க சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 137 கேள்விகளை நம்ம லைவா பார்த்துடலாம். கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் லைவ்ல அந்த வரியை பாடியவர் யாருங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த லைவ்ல அந்த வரிகள், பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல், ஆசிரியர்கள், அவங்களுடைய பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, சிறப்பு பெயர் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க, தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் கரெக்ட் தான். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் ரா இளங்குமரனார். இவர் தான் வந்து செந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்படுபவர். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும், தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும், தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா, நன்னூல் என்பது சரியான விடையாகும். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயருடையவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, பாவலரேறு என்னும் சிறப்பு பெயருடையவர், ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாணிதாசன் அவர்கள். கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்ற நூல், ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் என்பது சரியான விடையாகும். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் இந்த நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார் என்பது சரியான விடை. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்பது யாருடைய ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் என்பது சரியான விடை. கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? கனிச்சாறு, இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், 8 தொகுதிகள் என்பது சரியான விடை. ரா இளங்குமரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? அவர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான், அவர் வந்து தேவநேயம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்துள்ளார். இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்ட நூல். ஆப்ஷன் டி வந்து எழுதிய நூல்களில் பொருந்தாதது தேவநேயம் என்பதாகும். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எந்த நூல்? நம்ம தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல், ஆன்சர் கரெக்ட் தான், திருக்குறள் என்பது சரியான விடையாகும். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரா இளங்குமரனார் என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக, இலக்கண நூல்கள் எதது? சங்க இலக்கியம், அறநூல்கள், காப்பியங்கள். ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. இலக்கண நூல்கள், தொல்காப்பியம், நன்னூல், சங்க இலக்கியம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, 8 தொகை 10 பாட்டு தான் சங்க இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. அறநூல்கள், நாலடியார், திருக்குறள, காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். வாணிதாசனின் நூல்களில் பொருந்தாத நூல் எந்த நூல்? வாணிதாசன் அவர்கள் இயற்றிய நூல்களில் பொருந்தாத நூல், ஆன்சர் கரெக்ட் தான், சிறுவர் பாவை என்பது சரியான விடை. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எந்த நூல்? இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழின்பம். இதை இயற்றியவர் சொல்லின் செல்வர். யாருன்னு உங்களுக்கு தெரியும், ராபி சேது அவர்கள். தமிழக பெருங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழக பெருங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர், ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்தவச்சல பாரதி என்பது சரியான விடை. பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? பாவேந்தர், புரட்சி கவி, இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பாரதிதாசன் தான்.
பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நமக்கு கிடைத்த நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் எந்த நூல்? நமக்கு கிடைத்த நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடையாகும். கிளமனும் கடலும் என்ற நூலானது எந்த வருடம் நோபல் பரிசை பெற்றது? கிளமனும் கடலும் நூலானது எந்த வருடம்? ஆன்சர் கரெக்ட் தான், 1954 நோபல் பரிசை பெற்றது கிளவனும் கடலும் என்ற நூல். கவிமணி இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க, கவிமணி இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் ஆன்சர் கரெக்ட் தான், உமர் கையாம் பாடல்கள் என்பது சரியான விடையாகும். தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள். கடலோட கால்வல் நெடுந்து கடலோடும் நாவாயும் ஓடான் இழத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கடலோட கால்வல் நெடுந்தோர் கடலோடும் நாவாயும் ஓடான் இழத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள் என்பது சரியான விடை. தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எந்த நூல்? தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எது? ஆன்சர் கரெக்ட் தான், சிலப்பதிகாரம் தான் தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுகிறது. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று உரைக்கும் நூல் எந்த நூல்? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் ஆன்சர் கரெக்ட் தான், எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பதிற்று 10 என்பது சரியான விடையாகும். நீலகேசி எந்த சமயம் சார்ந்த நூல்? நீலகேசி எந்த சமயம் சார்ந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான், நீலகேசி வந்து சமணம் சமயம் சார்ந்தது. ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமண காப்பியங்களாகும். ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான் கவிமணி என்பது சரியான விடை. சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயராக கருதப்படாதது எது? சிலப்பதிகாரத்திற்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு, கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல கருதப்படாதது ஆன்சர் கரெக்ட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமறை காப்பியம் என்பது தவறான ஒன்றாகும். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? நெடுந்தொகை இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு என்பது சரியான விடை. சுஜாதாவின் நூல்களில் பொருந்தாதது எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க, சுஜாதாவின் நூல்களில் பொருந்தாதது ஆன்சர் கரெக்ட் தான். அவர் மின்னணு வாக்கு எந்திரம் அது தயாரிக்கிறதுல வந்து அவர் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாரு. அந்த நூல்களில் பொருந்தாதது மின்னணு வாக்கு எந்திரம் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக கருதப்படாதது, அதாவது சிறப்பு பெயர் இல்லாதது எது? ஆன்சர் கரெக்டு தான், திருவள்ளுவரின் சிறப்பு பெயராக இல்லாதது கல்வியில் சிறந்தவர் என்பது சரியான விடை. பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் யார்? பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா என்பது சரியான விடை. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எந்த நூல்? முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். தொல்காப்பியம் என்பது சரியான விடை. இயற்கை இறை உரையுள் என்று குறிப்பிடப்படும் நூல் எந்த நூல்? இயற்கை இறை உரையுள் என்று குறிப்பிடப்படும் நூல் ஆன்சர் கரெக்டு தான், எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தேவார திருவாசக திருவாய் மொழிகள் என்பது சரியான விடை. கந்தர் கழிவென்பா என்ற நூலை எழுதியவர் யார்? கந்தர் கழிவென்பா என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்டு தான் எது ஆறுன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் என்பது சரியான விடை. கிளவனும் கடலும் என்ற நூலை படைத்தவர் யார்? கிளவனும் கடலும் என்ற நூலை படைத்தவர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே என்பது சரியான விடை. கலஞ்சை கம்மியர் வருகன கூ ஒய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கப்பல் கட்டுவரத்தான் கம்மியர் என அழைத்தனர். கலஞ்சை கம்மியர் வருகன கூ ஒய் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்டு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் பாரதியார் இயற்றிய நூல்களாக கருதப்படாதது எந்த நூல்? இதுல பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. இசையமது இது வந்து பாவேந்தரால் இயற்றப்பட்டது, அதுதான் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் கரெக்டு தான் பத்து பாட்டு தான் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது.
ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் கரெக்ட் தான், குப்புசாமி, பி சா குப்புசாமி அவர்கள் என்பது சரியான விடை. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்களின் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எந்த நூல்? பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல், ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை என்பது சரியான விடையாகும். முருகன் அல்லது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார்? முருகன் அல்லது அழகு என்ற நூலின் ஆசிரியர், ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா ஆவார். ஆலங்குடி சோமு கீழ்கண்ட எந்த விருதை பெற்றுள்ளார்? ஆலங்குடி சோமு கீழ்கண்ட எந்த விருதை பெற்றுள்ளார்? ஆன்சர் கரெக்டு தான், அவர் பெற்ற விருது பார்த்தீங்கன்னா கலை மாமணி விருது என்பது சரியான விடை. குமரகுருபரரால் எழுதப்பட்ட நூல் நீதிநெறி விளக்கம், இந்நூலின் பெயர் காரணம் என்ன? நீதி நூல், நீதி நெறி விளக்கம், அது அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, நீதிநெறி விளக்கம் நூலின் பெயர் காரணம் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை கூறுவதால். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல், ஆன்சர் கரெக்டு தான், திருக்குறள் என்பது சரியான விடை. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் கரெக்டு தான், பி சா குப்புசாமி என்பது சரியான விடை. பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர், ஆன்சர் கரெக்டு தான், பாரதியார் என்பது சரியான விடை. வி முனுசாமி அவர்களின் புகழ்பெற்ற நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க, முனுசாமி அவர்களின் திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் முனுசாமி அவரின் புகழ்பெற்ற நூல், ஆன்சர் கரெக்டு தான், உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்பது சரியான விடை. யார் தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிட்டுள்ளார்? அவருடைய தன் வரலாற்று நூல் தான் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அது யாருடைய நூல்? ஆன்சர் கரெக்டு தான், டாக்டர் சலீம் அலி, இந்தியாவின் பறவை மனிதர் என்று போற்றப்படுபவர் அவருடைய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. பாரதிதாசன் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆன்சர் கரெக்டு தான், பிசிராந்தையார் என்பது சரியான விடை. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான், இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சிந்தாமணி என்பது சரியான விடை. சேக்கிழார் பெரிய புராணத்தை எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதினார்? சேக்கிழார் பெரிய புராணத்தை எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதினார்? ஆன்சர் கரெக்ட் தான், திருத்தொண்டர் தொகை என்பது சரியான விடையாகும். புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யார்? புதிய ஆத்திச்சூடி படைத்தவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் பாரதியார் ஆவார். இதெல்லாம் ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடின்னு மூன்று கேள்விகள், முக்கியமான கேள்வி. கோமகள் எழுதாத நூல் எந்த நூல்? கோமகள் அவர்களால் எழுதப்படாத நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டு தான், அறிவின் சிதறல் என்பது சரியான விடையாகும். பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்? இது வந்து பாவேந்தர் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல். பிசிராந்தையார் என்பது ஆன்சர் கரெக்ட் தான், இது வந்து ஒரு நாடக நூல் என்பது சரியான விடை. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எந்த நூல்? திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல், ஆன்சர் கரெக்டு தான், எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை என்பது சரியான விடையாகும். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் கரெக்டு தான், நெல்லை சு முத்து அவர்கள். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல், ஆன்சர் கரெக்டு தான், எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் என்பது சரியான விடையாகும். புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூலை எழுதியவர், ஆன்சர் கரெக்டு தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் தொகை என்ற நூலை எழுதியவர் யார்?
ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரர் அவரால் இயற்றப்பட்டதுதான் திருத்தொண்டர் தொகையாகும். லிலியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன? லிலியன் வாட்சன் அவர் இயற்றிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பாத்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளி என்பது சரியான விடையாகும். துணி ஓவியம் வரையப்பட்ட செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? துணி ஓவியம் வரையப்பட்ட செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி என்பது சரியான விடையாகும். திருவிக்காவின் நூல்களில் பொருந்தாதது எந்தது? எந்த நூலுங்கிறத ஆப்ஷன்ல பாருங்க. திருவிக்காவின் நூல்களில் பொருந்தாதது நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா கார்மேக கவிஞர் என்பது சரியான விடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என கூறும் நூல் எந்த நூல்? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை என்பது சரியான விடை. புத்தர் சரித்திரப்பா என்ற நூலை எழுதியவர் யார்? புத்தர் சரித்திரப்பா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். புத்தர் சரித்திரப்பா என்ற நூலை எழுதியவர் அயோத்தியதாசர் என்பது சரியான விடையாகும். கோடாமை சான்றோர்கணி என்ற மேற்கோள் உடைய நூல் எந்த நூல்? கோடாமை சான்றோர்கணி என்று மேற்கோள் உடைய நூல் ஆன்சர் கரெக்டு தான். திருக்குறள் என்பது சரியான விடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என கூறும் நூல் எது? புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என கூறும் நூல் ஆன்சர் கரெக்டு தான். மணிமேகலை என்பது சரியான விடை. எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் யார்? எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் எந்த நூலை மு மேத்தா அவர்கள் எழுதவில்லை? கீழ்கண்டவற்றில் எந்த நூலை மு மேத்தா அவர்களால் எழுதப்படவில்லை? ஆன்சர் கரெக்ட் தான். நகர்வளம் என்பது சரியான விடையாகும். கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை என்பது சரியான விடையாகும். பூம்புகார் நகரை பற்றி உரைக்கும் நூல் எது? பூம்புகார் நகரை பற்றி உரைக்கும் நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான். சிலப்பதிகாரம் மற்றும் பட்டினப்பாலை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். கலை உனக்கிழந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலை உனக்கிழந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்ட் தான். புறநானூறு என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் முடியரசனால் எழுதப்படாத நூல் எது? முடியரசனால் எழுதப்படாத நூல் ஆன்சர் கரெக்ட் தான். காவிய கொத்து என்பது சரியான விடை. பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். பெரிய புராணம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா சேக்கிழாரால் இயற்றப்பட்டது என்பது சரியான விடை. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையான மின்னல் ஈழ மின்னல் சூது மின்னதே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி ஆன்சர் கரெக்ட் தான். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் முக்கூடல் பல்லு என்பது சரியான விடையாகும். திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருப்பாவை யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். திருப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவர்களால் இயற்றப்பட்டது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் எது? ராமகிருஷ்ணனால் எழுதியப்பட்டது நம்ம பாதம்ங்கிற சிறுகதை பார்த்துருப்போம். அவர் எழுதிய நூல்கள் எது எவை? ஆன்சர் கரெக்டு தான். இதில் உப பாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் வந்து ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட நூல். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. புதியலாயினும் இயமமாயினும் பதியெழு அறியா பழங்குடி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? புதியலாயினும் இயமமாயினும்
இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி. ஆன்சர் கரெக்டு தான். எது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கூம்பொடு மீப்பாய் களையாது என்றும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்டு தான். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான விடை. திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருவெம்பாவை யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது தான் திருவெம்பாவையாகும். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி என்பது சரியான விடை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று கூறும் நூல் எது? கொற்கையில் பெருந்துறை முத்து என்று கூறும் நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்டு தான். அகநானூறு என்பது சரியான விடையாகும். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எந்த நூல்? அப்போ நம்ம இவரை பார்த்த திருமாலை. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல். ஆன்சர் கரெக்டு தான். திருவெம்பாவை என்பது சரியான விடை. ஆ வெண்ணிலா அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்துள்ளார்? வெண்ணிலா அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்துள்ளார்? ஆன்சர் கரெக்டு தான். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கும் சொற்கள் என்பது சரியான விடையாகும். கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற வாணிதாசன் என்பது சரியான விடையாகும். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? தீர்க்கதரிசி இந்த நூலை வந்து மொழிபெயர்த்தவர் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு என்பது சரியான விடை. முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று கூறும் நூல் எது? முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று கூறும் நூல் ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை என்பது சரியான விடையாகும். அறநூல்கள் பலவும் எந்த ஓசையில் இயற்றப்பட்டுள்ளது? அதே மாதிரி சங்க இலக்கியம், அறநூல்கள் இதெல்லாம் வந்து எந்த ஓசை? சங்க இலக்கியம் வேற இது. அறநூல்கள் பலவும் எந்த ஓசை? ஆன்சர் கரெக்டு தான். அறநூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல ஓசை உடையது. காந்தியடிகளை கவர்ந்த நூலின் பெயர் என்ன? காந்தியடிகளை கவர்ந்த நூலின் பெயர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது சரியான விடையாகும். தலைமைச் செயலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தலைமைச் செயலகம் என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள். ஆப்ஷன் டி சரியான விடை. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் ஆன்சர் கரெக்டு தான். பழமொழி நானூறு என்பது சரியான விடை. அயோத்தியதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது ஆன்சர் கரெக்டு தான். பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது இந்திரர் தேச சரித்திரம் என்பது சரியான விடை. முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். முடியரசனின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துறைராசு என்பது சரியான விடை. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திருக்குறள் என்பது சரியான விடை. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்டு தான். திருமந்திரம் என்பது சரியான விடை. மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? இவரை மக்கள் கவிஞர் என்று அழைப்போம். அவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று உரைக்கும் நூல் எது? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று உரைக்கும் நூல் ஆன்சர் கரெக்டு தான். புறநானூறு என்பது சரியான விடை.
நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் என்பது சரியான விடை. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய், இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய், ஆன்சர் கரெக்ட் தான். இது பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை என்பது சரியான விடை. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் என்று சிறப்பு பெயரை உடையவர் யார்? கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர், கல்வி புரட்சினாவே கர்மவீரர் காமராஜர் ஐயா ஞாபக மந்திரனும், தமிழ்ச்சோலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ்ச்சோலை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான். திருவிக்கா என்பது சரியான விடையாகும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். திருக்குறள் என்பது சரியான விடையாகும். சகலகலா வள்ளி மாலை, சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான் குமர குருபரர் என்பது சரியான விடையாகும். பொன் மென்மை மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்ட செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க, பொன் புடவைகள் ஆடைகள் சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்ட செய்தியை கூறும் நூல் புறநானூறு என்பது சரியான விடையாகும். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம், ஆன்சர் கரெக்டு தான். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் இயேசு காவியம். இது வந்து உங்களுக்கு கண்ணதாசனால் படைக்கப்பட்டது. வஉசி எந்த நூலை தமிழ்தாயின் திருவடிகளில் கைமாறாக வைத்தார்? வஉசி எந்த நூலை தமிழ்தாயின் திருவடிகளில் கைமாறாக வைத்தார்? ஆன்சர் கரெக்டு தான். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மெய்யறிவு மெய்யறம் என்பது வஉசியால் இயற்றப்பட்டது. தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்ட் தான். ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது என்பது சரியான விடை. புதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்ட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா என்பது சரியான விடை. திருக்கருவை வெண்பாந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? திருக்கருவை வெண்பாந்தாதி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்டு தான். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பது சரியான விடை. பாய்மர கப்பல் என்னும் நூலை எழுதியவர் யார்? பாய்மர கப்பல் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவண்ணன் என்பது சரியான விடை. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல் எந்த நூல்? தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் கரெக்டு தான். தொல்காப்பியம் சங்க இலக்கியம், ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். பட்டினப்பாளை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாளையை இயற்றியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பது சரியான விடையாகும். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் ஆசிரியர் பதிப்பாசிரியர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன் அவர்கள். தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரார் அப்படின்லாம் அழைக்கப்படுபவர் சுந்தரர் என்பது சரியான விடையாகும். உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது இப்பதான் பார்த்தோம். உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் முனுசாமி என்பது சரியான விடையாகும். வன்புகழ் மூவன் தன்புலில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? வன்புகழ் மூவர் தன்புலில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் என்பது சரியான விடையாகும். சுல்தான் அப்துல் காதர் என்பது
யாருடைய இயற்பெயர் ஆகும்? சுல்தான் அப்துல் காதர் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் கரெக்ட் தான். குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்பது சரியான விடை. அன்னை பூமி எனும் புதினத்தை எழுதிய கோமகளின் இயற்பெயர் என்ன? கோமகள் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ராஜலட்சுமி என்பது சரியான விடையாகும். திருவானைக்கா உலா என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவானைக்கா உலா என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் என்பது சரியான விடை. மலையருவி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மலையருவி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் என்பது சரியான விடை. சிறுகதை மன்னனின் இயற்பெயர் என்ன? சிறுகதை மன்னன் அவருடைய இயற்பெயர் என்ன? புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர். ஆன்சர் கரெக்ட் தான். சோ விருத்தாச்சலம் என்பது சரியான விடையாகும். கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் எழுதாத நூல் எது? கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, பாலை குடிக்கும் பூனை என்பது அவரால் எழுதப்படாத நூலாகும். கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, கண்ணதாசன் எழுதிய நூலின் பெயர் இயேசுகாவியம் என்பது சரியான விடையாகும். வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? வாணிதாசன் ஆன்சர் கரெக்ட் தான். அவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்பது சரியான விடையாகும். நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்ற உட்பொருள் கொண்ட கருத்தை மகளுக்கு சொன்ன கதை என்னும் தலைப்பில் நூலாக எழுதியவர் யார்? மகளுக்கு சொன்ன கதை என்ற தலைப்பில் நூலாக எழுதியவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சே பிருந்தா அவர்கள் என்பது சரியான விடை. மீராவின் நூல்களில் மீரா மீ ராசேந்திரன் அவர்கள் அவரால் எழுதப்படாத நூல் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க, மீராவினால் எழுதப்படாத நூல் ஆன்சர் கரெக்ட் தான். அன்னம் வீடு தூது என்பது சரியான விடையாகும். சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதா ஊமை கவிஞர் சுரதா அவருடைய இயற்பெயர் ஆன்சர் கரெக்ட் தான். ராசகோபாலன் என்பது சரியான விடையாகும். தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். இது வந்து 3000 பாடல்களை கொண்டுள்ளதால் தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது. கவியரசு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கவியரசு ஆன்சர் கரெக்ட் தான். கவியரசு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் கண்ணதாசன் என்பது சரியான விடை. கள்ள கருத்துக்களை கற்றோடு அடுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கள்ள கருத்துக்களை கட்டேர்ந்து அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே ஆன்சர் கரெக்ட் தான். இப்பாடலடி இடம்பெற்ற நூல் குணங்குடியார் பாடற்கோவை என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் புதுமை பித்தன் அவர்களால் எழுதாத நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். அதுல அவரால் எழுதப்படாத நூல் மறுநாள் கழிந்தது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் இதெல்லாம் வந்து புதுமை பித்தன் அவர்களால் எழுதப்பட்ட நூல். மறுநாள் கழிந்தது என்பது சரியான விடையாகும். கீழ்கண்டவற்றுள் எது அயோத்தியதாசர் எழுதாத நூல் எது? அயோத்தியதாசர் அவர்களால் எழுதப்படாத நூல் ஆன்சர் ரைட் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலவாகடம் என்பது சரியான விடை. சுஜாதா அவர்களின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் என்பது சரியான விடையாகும். இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படுவது எது? இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான். கழித்தொகை என்பது சரியான விடையாகும். காத்தவராயன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? காத்தவராயன் அப்படின்னு இயற்பெயர் கொண்டவர் ஆன்சர் கரெக்ட் தான். அயோத்தியதாசர் என்பது சரியான விடை. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுவை? இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பது சரியான விடையாகும். நெய்தர் களியை இயற்றியவர் யார்? நெய்தர் களியை இயற்றியவர் யார்?
ஆன்சர் கரெக்டு தான், நெய்தர்களை ஏற்றியவர் நல்லந்துவனார் என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, ஆசிய ஜோதி என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆசிய ஜோதி என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆசியா என்பது சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 137 கேள்விகள், பாடல் வரிகள், இடம்பெற்ற நூல், பெயர், இயற்பெயர்கள் என்னங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஷெட்யூல் 1 முதல் 7 வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு தமிழ் கேள்விகளை 6, 7, 8 வகுப்பிலிருந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.